எனக்கு பெரிய மலைப்பு. நீ தொடரு தலைப்பு. சார், எங்கள மாதிரி குழந்தைகளுக்கு ஒழுக்கம் எப்படி வரும்? ஒண்ணே நாங்க கத்துக்கணும் இல்ல கத்து கொடுக்கணும் சார். கத்து கொடுக்கறவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெற்றோர்கள், ரெண்டு ஆசிரியர்கள், மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்க. சரி, நாங்களே கத்துக்கலான்ட்டு சமுதாயத்துக்கு வந்தா இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க சார். அங்கதான் நம்ம ஆள் வந்து மோளுவான். பக்கத்துல இருந்து ஒருத்த வந்து கேட்பான், டேய் ஏண்டா எங்க மோள்ற அப்படின்னு கேட்பான் சார். உடனே இவன் சொல்றான், டே நல்லா படிச்சு பாடுறா, இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே, அது நாய்க்கு தான் பொருந்தும், எனக்கு பொருந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருக்காங்க சார். இங்கதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில சினிமாவுக்கு போனா அந்த காலத்துல உங்க காலத்துல பாடினாங்க சார். எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார். செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அழகா பண்ணங்க சார். ஆனா எங்க காலத்துல பாடுறாங்க, என்ன அதாவது ஒரு மனிதன் இருக்க பொருள் வள செல்வம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்து, ஒரு மனிதன் இருக்க பொருள் வள செல்வ வளம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் குறைஞ்சா கூட உடல் இழப்புகள் சிலதான் நேரிடும். ஆனா ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துல அவருடைய ஒழுக்கத்தை ஏந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை சார், அவர் செத்த பணத்துக்கு சமம். அதனாலதான் சொல்றேங்க ஐயா, நானு ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்துல ஒழுக்கமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் நாடு கடத்த தேவையில்லைங்க ஐயா. நான் பேச வந்திருக்கேன். God bless you. வணக்கம். வணக்கம் சார். தேனி என்ன பண்ணுதே? தேனி வந்து அங்க எங்க அலைஞ்சி மலர்கள்ல போய் தேனை சேகரிக்குது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பூக்கும் தாவி தாவி தேனை வந்து சேகரிக்குது. சார், எறும்பு என்ன பண்ணுதே? எறும்பு வந்து சுறுசுறுப்பா அங்க எங்க ஓடி போய் இறைய தேடிட்டு வருது. சார், ஒரு நிமிஷம். பாப்பா கேட்டாங்க எறும்பு என்ன பண்ணுதுன்னு, அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க சார். இதே ஒரு நடிகை கேட்டிருந்தா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, சின்ன ராசாவே சித்திரம்பு என்ன கடிக்குது அப்படிதாங்க சார் பாடிருப்பாங்க. சீமா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. காக்கா குருவில அங்க இங்க பறந்து தன் இரை தேடிட்டு வருது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் தா கொஞ்சங்களுக்கு இரை வந்து தா கொஞ்சங்களுக்கு குத்து சாப்பிடுது. அஞ்சறிவு பச்ச விலங்குகளே தன்னோட
சபாஷ். தேனி என்ன பண்ணுது, எறும்பு என்ன பண்ணுது, காகம் என்ன பண்ணுது, எல்லாம் சுறுசுறுப்பா இயங்கி இறச்சேக்குது. ஆனா வாழ வேண்டிய வயதுல இளைஞர்கள் எல்லாம் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று வாழ்க்கையை வீணாக அடித்துக் கொண்டு சுற்றித்திருக்கிறார்களே, அந்த இளைஞர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு அரும்பு முல்லையாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு இந்த குழந்தை பேசும்போது, நான் ஏன் இந்த இந்தியா நிமிர்ந்து நிற்காது? சபாஷ், உனக்கு என்னோட பாராட்டு. பாரதியார் என்ன சொன்னார் சார்? பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் நீ சொன்னாதான் தெரியும். ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னார். சரி, எதுக்காக சார் சொன்னாரு? ஒரு உடல் ஓடி விளையாண்டா உடம்புலாம் நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. படிச்சிட்டு இருந்தா மட்டும் போதாது, நல்லா சுறுசுறுப்பா ஓடி விளையாடுறதுக்காக தான் சார் போடுறேன். சார் ஒரு நிமிஷம். அவங்க அம்மா வீட்ல டெய்லி படிக்க சொல்லுவாங்க போல இருக்கு, விளையாடவே விட மாட்டேங்கறாங்க போல இருக்கு சார். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து பாப்பா இங்க சொல்றாங்க சார். சரிம்மா. சார் அது கொண்டு நான் சொல்லல சார், குழந்தைங்க படிச்சிட்டு இருந்தா மட்டும் போதா சார், சுறுசுறுப்பா ஓடி விளையாட்டு இருந்தா சார், சரி அதுக்காக தான் சார் சொன்னேன். சரி, ஓடி விளையாடணும், ஓடி நல்லா விளையாடலாமா? பாரதியார் சொன்னார், அவர் குழந்தைகளுக்கு மட்டுமா சார் சொன்னாரே, இளைஞர்களுக்கும் தான் சார் சொன்னாரே. இளைஞர்களுக்கும் சொன்னாரு. சரி, எப்படினா குழந்தைங்களா இருக்கிறப்போ சுறுசுறுப்பா விளையாடணும், சரி, இளைஞர்களா இருக்கப்போ சுறுசுறுப்பா உழைக்கணும், அதுக்காக தான் சார் சொன்னாரு. சரிம்மா. சார் அபய் பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லு. திரைக்கடலோடையும் திரவியம் தெருன்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, இந்த காலத்து மனுஷன் ஜனாதிபதி பாட்டி என்ன சொன்னார்னா, கனவு காணுங்கள் இளைஞர்களே. ஜனாதிபதியே கனவு காண சொல்லிட்டாரு. அதுக்குன்னே சில இளைஞர்கள் படுத்துக்கிட்டு வீட்டில் பொழுது போக்கிட்டு வீணா நாளைக்கு என்ன சினிமா போகலாம், நாளைக்கு அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி போய் சொல்லி வாங்கலாம், நாளைக்கு என்ன பார்க்கு போகலாம், நாளைக்கு எந்த பீச் போகலான்னு கலர் கனவு காண்றாங்க சார். நம்ம எப்படி முன்னேறலாம், நாட்டை எப்படி முன்னேற்றலாம் திட்டம் போட சொன்னார் சார், திட்டம் போட சொன்னார். சபாஷ். அந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம, இந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம சில இளைஞர்கள் வீணா தான் சார் பொழுது போக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்ன சார் பண்றது? என்ன பண்ணணும் சொல்லு. நாடு கட்டணும் சார். ஏன்னா இப்ப நீதான் நாட்டோட அரசி சார். இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு சார்? இந்தியாவோட மக்கள் தொகை, இந்தியாவோட மக்கள் தொகை ஒரு 100 கோடிக்கு மேல இருக்கும். இல்ல சார், 110 கோடி. சரி சபாஷ். 110 கோடி மக்கள்ல இருந்து 15 பேரை இளைஞர்களை தேர்ந்தெடுத்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்சுக்கு அனுப்புனா முதல் சுற்றுலே தோத்து போய் வெளியே வந்துட்டாங்க. அங்க ஏன் தோத்தாங்க தெரியுமா? நம்ம செலவு பண்ணி அனுப்பிச்ச பணம் எல்லாம் அவங்களுக்கு டூர் போயிட்டு வர மாதிரியும் பொவீனா பொழுது போயிட்டு வந்துட்டாங்க சார். டூர் போயிட்டு வந்துட்ட மாதிரி வந்துட்டாங்கன்ற? எஸ் சார். அதனால நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற இளைஞர்கள் நாடு கட்டணும் சார். கிரிக்கெட்ல தோத்ததுக்கு அவங்களை நாடு கட்டணும்ன்றியா சார்? என்னிடம் 100 நல்ல இளைஞர்களை தாங்க, நான் இந்தியாவை முன்னேற்றி காமிக்கன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த நாடு சார் இந்தியா. அப்போ சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை பாக்குறப்ப மனசு கஷ்டப்படுது சார், நோவுது சார். அதனால சோம்பேறியா இருக்கிற இளைஞர்களை தான் சார் முதல்ல நாடு கடத்தணும். சபாஷ். தாயே உன் பெயர் சொல்லும் போது இதயத்தில் மின்னலை பாயுதே, இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம், உன் கடல் மெல்லிசை பாயுதே. சார் இது எங்க சார் கேள்விப்பட்டிருக்கீங்க, இது எங்க சார் பார்த்திருக்கீங்க சொல்லு. நீ தானே சொல்லணும். இது நம்ம அரட்டியரங்கத்தோட தாரக மந்திரம் சார். ஒரு கட்டணம் கட்டணும், அதுக்கு தேவை அஸ்திவாரம். சரி, அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைனா கட்டணம் ஸ்ட்ராங்கா நிக்காது, கலகலத்து போயிடும். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு தேவை நல்ல இளைஞர்களை. நல்ல இளைஞர்கள் நாடு எப்படி சார் முன்னேறும்? முன்னேறாது. ஒரு மரத்துல என்னன்னு சார் இருக்கும்? ஒரு மரத்துல மரத்துல வந்து கிளை இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், பிஞ்சு இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும். அதுல எது சார் அதிகமா இருக்கும்? அதுல இலை தான் அதிகமா இருக்கும். எது சார் கம்மியா இருக்கும்?
கனிகள், அதாவது காய்களும் கனிகளும் அது கம்மியா இருக்கும். அதே மாதிரி சார், இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய நல்லது இருக்கு சார், ஆனா அந்த இளைஞர்களுக்கு கண்ணுக்கு பரது என்னன்னா, அந்த கெட்ட தாசர் இளைஞர்கள் கண்ணுக்கு பரது. அதே மரப்படிதான் இருப்பனே, அதே வழியில போற இளைஞர்கள் என்ன சார் பண்றது? நீதான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ண நாடு கடத்தணுன்றியா? எஸ் சார். சபாஷ். அல்லும் பகலும் தெருக்கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்தோர் எல்லாம் பிழைத்து கண்டார். கரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். சார், என்ன 83 வயசுல தமிழ் இளைஞர் ஒருத்தர் இந்தியாவே கலக்கிட்டு இருக்காரு, அவர் பேர் தெரியுமா சார்? சொல்லு. நான் அவர்தான் சார் நம்ம கலைஞர். இன்னைக்கு சபாஷ், ஒரு சின்ன பிஞ்சு, இந்த பிஞ்சு குழந்தை என்னிடத்தில் கேள்வி கேட்கிறது, இந்தியாவின் ஜனத்தொகை எத்தனை என்று கேட்டவுடன் 100 கோடி என்கிறேன். புள்ளி விவரத்தோடு 10 கோடி, 110 கோடி என்று புள்ளி விவரத்தோடு துள்ளி திரியும் இந்த பருவத்திலே இந்த பிஞ்சு குழந்தை பேசுவதை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லை, ஒரு கட்டடம் பத்துக்கு அஸ்திவாரம் நல்லா இருந்தாதான் அந்த கட்டடம் உயர்ந்து நிற்கும் என்று சொன்னதை போல, இதை போன்ற அஸ்திவாரம் இந்தியாவுக்கு இருக்கின்ற வரை, தமிழகத்துக்கு இருக்கும் வரை இந்த நாடு தலை நிமிந்து நிற்கும் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? அது என்ன கனவு? நம்ம வாழ்கிற காலத்துல எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி வாழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணவன் மனைவியும் கற்பனை உலகத்துல வாழ்ற சாதாரண மனுஷன் தானையா நம்ம எல்லாம்? சாதாரண ஒரு குருவி கூட ஏதாவது ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ ஆசைப்படுதே. அப்படிதான் எங்கள் அப்பாவும் ஒரு வீடு கட்டி வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். எங்கள் அப்பா ஒரு எக்ஸர்வீஸ் மேன், நானும் ஒரு எக்ஸர்வீஸ் மேன். எங்கள் அப்பா 1983 ரிட்டையர்ட் ஆனார். எல்லா சம்பளத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சியை போய் பார்த்தாரு. தயவு செஞ்சு நான் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்சியும் சொல்ல, ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்சிகளை மட்டும் நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட போய் சொன்னார், தம்பி என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு வீட்டில் வந்துட்டு நான் 11 பிள்ளைங்களுக்கு நான் வந்தேன் தகப்பேன், எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தட்டை வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குச்சி வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காலி வீடு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு இடம் காட்டு கொடு தம்பி என காமிச்சான். அவனும் காமிச்சான். எங்கள் அப்பா கிட்ட பார்த்து சொன்னான், சாமி இந்த வீடு காலியாக இருக்குது, இந்த இடத்த நீ வாங்கிக்கோ நல்ல இடம்னு சொல்லிட்டு விற்றான். விற்றதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து தான் தெரியுது அது லிட்டிகேஷன் லேண்ட். அதாவது எங்க அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே இன்னொருத்தனுக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஏமாத்திர ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்சிகளை நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கிறேன் சார். ஐயா, 11 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு பேக் பெயின் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின், எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம நாளைக்கு காட்டால உனக்கு ஆபரேஷன் 45,000 ரூபாய் ரிசப்ஷன்ல கட்டேன்னு சொன்னா அந்த டாக்டர். நானும் பயந்துட்டு போயிட்டு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல போன உடனே எனக்கு ஆபரேஷன் சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்ணலாம்னு போய் கேட்டேன். அந்த டாக்டர் சொன்னாரு, தம்பி வயிற்று வலின்னு சொல்லனா உடனே வயிற்று அறக்குறது கிடையாதுரா வைத்தியம், வயிற்று வலின்னு சொல்லியாச்சுனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுக்கணும், அந்த மாத்திரையில் குணமாகலன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ஒரு இன்ஜெக்ஷன்லேயும் குணமாகலன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுக்கணும், அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லேயே உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது மருத்துவத்தில் குணமாகுமா இல்லை ஆப்ரேஷனில் குணமாகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குழு அமைச்சு அதுக்கப்புறம் தாயே ஒரு டாக்டரை போய் உங்களால் நிற்க வைக்கும்னு சொல்லுவான். எவனுக்கோ ஒரு டாக்டருக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுற நேரத்தில் நீ போய் மாட்டியிருக்க, அவன் உன்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்குறான், நீ இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னார். உண்மையாக சொல்கிறேன், 11 வருஷம் ஆச்சு ஆபரேஷன் பண்ணாமலேயே நான் இன்ன வரைக்கும் நல்ல விதமா இருக்கிறேன். ஐயா, கர்ப்பிணி ஒரு பெண்
கருத்தரிக்கும் காலத்தில் இருக்கிற சந்தோஷம் டெலிவரி டைம்ல இருக்கா இல்லையே? ஏன் இன்னைக்கு அந்த காலத்துல ஒரு 1000 டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியாச்சுனாக்கா வெறும் 50 டெலிவரி தயார் சிசரிங் இருக்கும். இன்னைக்கு அப்படியா இருக்கு இல்லையே? அப்படியே உல்டா பண்ணி போட்டான் இல்ல. ஏன் அந்த கேவலம் அவனுக்கு கிடைக்கிற ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு சுக பிரசம் அடியக்கூடிய ஒரு பெண்ணை வைத்த அறத்த அந்த குழந்தைய வெளியில் எடுக்கிறியே, இது மனித நயம் உள்ள செய்யற டாக்டர் செய்யற வேலையா? அந்த மாதிரி டாக்டர் நாடு கடத்தணும்னு சொல்லி நான் பேச வந்திருக்கிறேன் சார். எல்லா டாக்டரையும் குத்து சொல்லாதீங்க சார். குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு, அந்த ஊரே ஸ்தம்பித்து போச்சு, கரண்ட் கட் ஆகி போச்சு, பல வீடுகள் இடிஞ்சு விழுந்துருச்சு சார். அதுல ஒரு பள்ளி கட்டிடமே இடிந்து விழுந்துருச்சு, 1000 கணக்கான குழந்தைகள் இருந்துட்டாங்க, 40 கணக்கான குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் குழு வந்துட்டு இருக்காங்க சார். வந்து பார்த்தா அந்த 40 குழந்தைங்களுக்கும் வந்து ரத்த வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்த வெள்ளத்தை நிறுத்தணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணுமா வந்துட்டு கரண்ட் வசதி வேணும், கரண்ட் துண்டிக்கப்பட்டுருச்சு. அதில் ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க என்ன தெரியுங்களா சார், டார்ச் லைட் அடிங்க சார், டார்ச் லைட் வெளிச்சத்தில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் நம்ம நாட்டில் இருக்காங்க சார். சபாஷ், சூப்பர் ரகனு, சூப்பர் பஞ்ச் அடிச்ச. ஏன் சொல்கிறேன் தெரியுமா, அந்த குஜராத்தில் இருந்த வைத்தியம் பண்ண அந்த 40 டாக்டரும் எனக்கு தெரியும். இதே கார்கில் வாரில் நம்ம தேசத்துக்காக உயிர் விட்ட ராணுவ வீரர்களுக்காக ஊழியம் செஞ்ச அந்த நல்ல டாக்டருக்கும் தெரியும், அந்த நல்ல டாக்டருக்கும் இந்த நல்ல டாக்டருக்கும் 1362 919 அவுதார் செல்வநாதன் சலுட்டடி வளர்க்குட்டி. ராணுவத்தில் இருந்து வந்த ராணுவ வீரனே, என் இந்திய மண்ணின் பெருமையை எடுத்துரைக்க வந்த உன் வீரத்தை பார்த்து, உன் ராணுவ வீரத்தை பார்த்து உனக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன்.